ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெல்னஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 5 tips சொல்லியிருக்கேன். இப்போது ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்னவெல்லாம் சாப்பிடணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், ஹேர் டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், ஹேர் நல்லா ஹெல்த்தியாக லாங்காக வளரணும், முடி கொட்டின இடத்துலனா முடி திரும்ப வளரணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள. ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹேரை கேர் பண்ணிக்கும் போது செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து ஹேர் ஃபாலை அதிகப்படுத்தும். அதே சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணும்போது ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவரா ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு, என் ஹேர் ஃபாலை சீக்கிரமா ரெடியூஸ் பண்ணணும், என் ஹேர் க்ரோத்தை சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணணும்னு தினமும் ஒரு ஹேர் பேக்கு, ஒன் டே விட்டு ஒன் டே ஒரு ஹேர் பேக்னு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ஃபால் இன்னும் அதிகமா தான் ஆகும். எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் போது இந்த ஆர்வ கோளர் வேலைலாம் நான் அதிகமா பண்ணிருக்கேன், அதனால எனக்கு முடியும் கொத்து கொத்தா கொட்டிருக்கு. சோ தினைக்கும் ஹேர் பேக் யூஸ் பண்றது, ஒன் டே விட்டு ஒன் டே ஹேர் பேக் யூஸ் பண்றது பண்ணக்கூடாது. வீக்லி 2 times or 3 times ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே போதும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. செகண்ட் ஒன் வந்து ப்ராப்பராக ஹேரை கோம்ப் பண்ணாமல் இருக்கிறது. முடி ரொம்ப கொட்டுதுன்னு தலை சீவை பயந்துட்டு சில பேர் தலை சீவாமல் இருப்பாங்க, இன்னும் சில பேர் 1 day 1 time கூட தலை சீவாமல் அப்படியே ஒரு கொண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாக தான் இருக்கும், ஹேர் க்ரோத்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம ப்ராப்பராக தலை சீவாமல் இருக்கும்போது நம்ம ஸ்கேல்புக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனே கிடைக்காது, இதனால் ஹேர் ஃபாலும் அதிகமாகும், ஹேர் க்ரோத்லேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக தினமும் ஒரு நல்ல கோம்ப் வச்சு ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா பொறுமையாக தலை சீவுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்கேல்புக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹேர் க்ரோத்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா கூட பொறுமையாக சிக்கு இல்லாமல் தலை சீவி ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. மறக்காமல் 1 day 2 times கோம்ப் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வந்து வீக்லி கரெக்டாக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 time இல்லை வந்து 1-2 times தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், நிறைய டஸ்ட் போடும் நம்ம ஹேரில், நிறைய ஸ்வெட் ஆகும். இது வர சம்மர் டைமு, நம்ம ஹேரில் நிறைய டஸ்ட்டு ஸ்வெட்டிங்னா ஆகும்போது நம்ம ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் அதனாலேயும் ஹேர் ஃபால் அதிகமாகும். இன்னொன்று, நீங்கள் அதோடவே ஹேர் ஆயில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக முடி கொட்டும். சரி, வீக்லி எத்தனை வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 3 times கண்டிப்பாக பண்ணுங்கள். இது நீங்க அதிகமா வெளியில போயிட்டு வரீங்க, நிறைய தினைக்கும் எக்ஸசைஸ் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்றீங்க, இல்ல வீட்டு வேலை நிறைய பண்றீங்க அப்படின்னா நிறைய ஸ்வெட் ஆகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க வீக்லி 4 times 5 times வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்ல நான் தினமும் ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்றேன்னா நீங்க தினைக்கும் கூட ஹேர் வாஷ் பண்ணலாம். ஆனா சில பேருக்கு வந்து தினைக்கும் ஹேர் வாஷ் பண்றது ஒத்துக்காது, சளி பிடிக்கும், இல்ல ஹேங்க ஹேர் டைப்புக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி உள்ளவங்க வீக்லி 3 times 4 times ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஷாம்பு வந்து வீக்லி 2 times இல்ல 3 times தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஹேர் பேக் போடுறீங்களோ அந்த டைம்ல வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலாம், மற்ற டைம்ல வெறும் வாட்டர் மட்டும் விட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஓவரா ஹேர்ல ஆயில் அப்ளை பண்றது. நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு, அது சீக்கிரமா ரெடியூஸ் பண்ணணும், இல்ல ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ஆர்வ கோளாறுல அதிகமா ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் சூப்பராகும். அதுவும் ஹேர் ஃபால் இருக்கிறவங்க அப்படி பண்ணும்போது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். நானும் இந்த மாதிரி அதிகமா ஆர்வ கோளார் வேலைலாம் பண்ணி ஹேர் ஃபால் இன்னும் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஹேர்ல ஆயில் வைக்கிறீங்கன்னா 1-2 spoons வச்சாலே போதும், அப்படியே வெளியே வெளியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, நிறைய பேர் ஹேர் ஆயில் வச்சாலே ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்க நீங்க என்னைக்கு ஹேர் வாஷ் பண்றீங்களோ அந்த முதல் நாள் நைட்டே நீங்க ஹேர்ல ஆயில் வச்சிடலாம், இல்ல நீங்க எப்ப குளிக்க போறீங்களோ அதுக்கு 2 hours முன்னாடியே ஹேர்ல ஆயில் வச்சிட்டு நீங்க குளிக்க போகலாம். இன்னும் சில பேர் ஹேர்ல ஆயிலே வைக்காம இருப்பீங்க, அதனாலயும் ஹேர் ஃபால் ஆகும், ஹேரும் ட்ரை ஆகும், டேமேஜ் ஆகும். சோ ஹேர் ஆயில் வந்து கரெக்டா ப்ராப்பரா அளவா வைங்க, அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபால் ரிடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஃபிஃப்த் ஒன் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவ்வளோதான், என்னமோ ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகாது, ஹேர் க்ரோத்தும் ஆகாது, நம்மளால ஹேரை லாங்காக வளர்க்க முடியாது, நம்ம ஹேரை நல்லா கேர் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ பாசிட்டிவாக நம்பிக்கையாக இருங்க. என் ஹேர் ஃபால் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும், என் ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், என் முடி லாங்காக திக்காக வளரும் அப்படின்னு நம்பிக்கையாக நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். நம்ம என்ன தான் ஃபுட்டு, ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும். சிக்ஸ்த் ஒன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அது என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அதுவும் இந்த சம்மர் டைமில் ஒழுங்காக தண்ணி குடிக்கலினா நம்ம உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும், அதனால உடம்பு சூடாகும், அதனால ஹேர் ஃபால் ஆகும், பிம்பிள்ஸ் வரும், இன்னும் நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இல்லாமல் இருக்க தினைக்கும் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. ஒரு பெரிய தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அதை பார்க்க பார்க்க தண்ணி குடிக்கணும் ஒரு நினப்பு வரும். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம்னா எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தண்ணியை நிறைய குடிங்க. செவன்த் ஒன் வந்து ரைஸ் வாட்டர். இதை கண்டிப்பாக பண்ணணும், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நம்ம சாதம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ போனால் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ ஃபைனலாக ஷாம்புலாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரைஸ் வாட்டரை ஹேர் ஃபுல்லாக ஊற்றிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி விட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ஃபால் நல்லா ரிடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரைஸ் வாட்டரில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லது. நீங்கள் எப்போப்போனா ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ரைஸ் வாட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். 8th ஒன் வந்து என்னன்னா ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஜூசஸ் தான். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் தான் கிடைக்கணும், உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ அண்ட் ப்ரைட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஜூஸை தினைக்கும் குடிங்க. அது என்னென்ன ஜூஸ்னா நெல்லிக்காய் கறிவேப்பிலை ஜூஸ், இஞ்சி லெமன் நெல்லிக்காய் ஜூஸ், பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸ், பயோட்டின் ட்ரிங்க், தயிர் கருவேப்பிலை சீரகம் ஜூஸ், முருங்கைக்கீரை கருவேப்பிலை லெமன் ஜூஸ், லாஸ்ட் ஒன் வந்து இளநீர் இல்லை இளநீர் ஜூஸ். இப்போ சொன்ன ஜூஸ் எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே எஃபெக்டிவானது, நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொன்ன ஜூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தினைக்கும் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எதுனா அந்த டைமில் கிடைக்குதோ அதை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அலோவேரா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை, அப்படி அலோவேரா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே ஜூஸாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் நான் சொன்ன முக்காவாசி பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மறக்காமல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும், ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன ஜூஸில் முக்காவாசி ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஸோ கண்டிப்பாக தினைக்கும் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இளநீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சா வாரத்துக்கு 1வது எடுத்துக்கோங்க, அது நம்ம ஹீட்டை நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். உங்களாட்டி எல்லா ஜூஸுமே எடுத்துக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் 2-3 ஜூஸாவது எடுத்துக்கோங்க. 9th ஒன் வந்து எக்ஸசைஸ் அண்ட் யோகா. தினைக்கும் மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் இல்லை யோகா வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் தலையிலேருந்து கால் வரையும் நல்லா சீராக போகும், நம்ம பாடியுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும், இதனால ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும், ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10th ஒன் வந்து நல்ல ஒரு மைல்டு ஷாம்பை யூஸ் பண்ணுங்கள், ஓவர் கெமிக்கல் உள்ள ஷாம்பை யூஸ் பண்ணாதீங்க. ஓவர் கெமிக்கல் உள்ள ஷாம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அதனாலையும் ஹேர் ஃபால் வந்து ஏற்படும். இன்னொன்று வந்து தலை குளிச்சதுக்கப்புறம் முடி ஈரமாக இருக்கும்போதே சீப்பு வச்சு சீவாதீங்க, ஹேர் ரூட்ஸ்லேருந்து முடி ஈஸியாக பிடிங்கிட்டு வரும். முடியை ஃபேனில் இல்லை வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தலை சீவுங்க. அடுத்தது வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன ஃபுட்டுனா எடுத்துக்கலாம்னு பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் வந்துட்டு ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், அப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபுட்டை நீங்கள் நல்லா கரெக்டாக எடுத்துக்கும் போது தான் அது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ என்னென்ன ஃபுட்டுனா எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். இது வெறும் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பழங்களில் விட்டமின் சி அதிகமாக உள்ள லெமன், ஆரஞ்ச், கிரேப், பப்பாயா, நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். விட்டமின் சி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமானது, நம்ம ஸ்கால்ப் ஸ்ட்ரென்த்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இது கூடவே வேறு என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், கொய்யாக்காய், வாட்டர்மெலன், மாம்பழம், இதுலேயும் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ் தான் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். காய்கறிகளில் கீரை வகைகள், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, தக்காளி, கேரட், கருவேப்பிலை, வெங்காயம், பீன்ஸ், குக்கும்பர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக பச்சை, ஆரஞ்சு, ரெட் கலரில் உள்ள டார்க் வெஜிடபிள்ஸ்னால் அதிகமாக எடுத்துக்கோங்க, அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது.
அடுத்தது பயிறு பருப்பு வகைகளில் பச்சை பயிறு, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, கொண்டக்கடலை, பட்டாணி இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதுலேயும் பச்சை பயிறு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது, வாரத்துக்கு 2-3 டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ சொன்னதில் எல்லாமே எடுத்துக்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. காய்கறி, பழங்கள், பயிறு பருப்பு வகைகளில் உங்களுக்கு அந்த டைமில் என்னென்ன இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்னதில் ஏதாவது ஒரு 2-1 அந்த மாதிரி மாற்றி தினைக்கும் எடுத்துக்கும் போது அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேருக்கு முக்கியமாக தேவைப்படுற பயோட்டின், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய முட்டை. முட்டை 1 இல்லை 2 தினைக்கும் எடுத்துக்கோங்க. அது ஹேர் ஃபால் ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப நல்லது. அடுத்தது மல்டி விட்டமின்ஸ் உள்ள நட்ஸ் அண்ட் சீட்ஸு. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் க்ளோ அண்ட் பிரைட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஃபுல் பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸை ஒரு பயோட்டின் பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம், சீட்ஸ் மிக்சர் மாதிரி எடுத்துக்கலாம், லட்டு மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு ஹெல்த்தி பார் மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ராவா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அன்றைக்கி எந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் செஞ்ச லட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் ஃப்யூச்சர் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் நம்ம ஹேர் க்ரோத் ஆகணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்காக நிறைய விதமான டேப்லெட், தேவையில்லாத ஹேர் கேர் ப்ராடக்ட் செலவு பண்ணுறதை விட இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ்க்கு வந்து செலவு பண்ணிடலாம். இது எல்லாமே நேச்சுரல் தான். அடுத்தது தயிர் மோர், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சம்மர் டைமு, நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்க இதெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வெந்தயம், சீரகம், கருப்பேள், இதை வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு டேப்லெட் மாதிரி நீங்கள் அதை வாயில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிடலாம். இதுவும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் நம்ம உடம்புக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். லாஸ்ட்டாக வீக்லி 2 இல்லை 3 டைம் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னென்ன ஹேர் பேக், ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே 30 டேஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% இல்ல 1000% சூப்பரா ரிசல்ட் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வெளியிலயும் ஹேர் நல்லா கேர் பண்ணிக்க போறோம், இன்டேக்காவும் சூப்பரா எடுத்துக்க போறோம். இது ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு, ஹேர் க்ரோத்தே இல்லாம இருக்கு அப்படி சொல்றவங்க கூட நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்ப நான் சொன்னதை 30 டேஸ்க்கு மட்டும் இல்லாம லைஃப் லாங் செஞ்சுக்கிட்டு வரும்போது ஹேர் ஃபாலே இருக்காது, ஹேர் க்ரோத் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம இந்த 30 டேஸ் சேலஞ்சில் சாப்பிட போகிறது, ஹேரில் அப்ளை பண்ண போகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. என்னடா ஒரு ஹேர் க்ரோத்துக்கு இவ்வளோ சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க, சும்மா ஒரு ஹேர் பேக் மட்டும் போகாதான்னு கூட நினைப்பீங்க. பர்சனலாக நான் பண்ணனால சொல்கிறேன், ஹேர் பேக் வந்து ஹெல்ப் பண்ணும், ஆனால் இது கூடவே நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் தான் அது பெர்மனண்ட்டாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோ அண்ட் பிரைட்டாக இருக்கும். ஏன், உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்சர் கூட சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் கூட ரெடியூஸ் ஆகும். நிறைய பேர் வெறும் ஹேர் பேக், ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி எந்த ஒரு ரிசல்ட்டும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இந்த 30 டேஸ் சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியானு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். April 14th இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோலேயே ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ நிறைய பிடிக்கும், நிறைய வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.